அனைத்து நாட்டவுட் நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, போகரின் பரிகாரம் மூலம் நாகதோஷத்திலிருந்து விடுபட நாம் என்ன செய்யலாம்? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். நாகதோஷம் உள்ளவர்கள் தங்களையும் தங்களின் சந்ததிகளையும் பாதுகாப்புகளில் இருந்து காத்துக்கொள்ள பரிகாரம் ஒன்றினை போகர் சித்தர் தனது போகர் 12,000 நூலில் கூறியிருக்கிறார். இந்த பரிகாரத்தை வருடத்தின் குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டுமே செய்திட வேண்டும் என சொல்கிறார். அவர் குறிப்பிடும் அந்த தினம்தான் நாக சதுர்த்தி திதி அன்று. அந்த நாளில் அரச மரம் ஒன்றின் அடியில் நாக எந்திரம் ஒன்றினை பீடத்தில் அமைத்து அதன் மேல் சிவலிங்கத்தினை ஏந்திய வண்ணம் இருக்கும் நாகத்தின் கருங்கல் சிலையினை பிரதிஷ்டை செய்து வணங்கி வருவதன் மூலம் நாகதோஷத்திலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு நலமுடன் வாழலாம் என்கிறார் போகர். பிரதிஷ்டை செய்ய வேண்டிய நாக விக்கிரகத்தின் உருவ அமைப்பையும் நாக எந்திரம் தயாரிக்கும் முறையையும் தனது நூலில் தெளிவாகவும் விளக்கமாகவும் போகர் குறிப்பிட்டுள்ளார். நாகத்தின் சிலையானது 2.5 அடி, அதாவது பீடத்தோடு சேர்த்து உயரத்திற்கு குறைவாகவும், பாம்பின் உடல் 3 அல்லது 5 சுற்றுக்களை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் எனவும் சொல்கிறார். பிரதிஷ்டை செய்யும் தினத்தன்று பாலும் பழமும் மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டு விரதமிருந்து பயபக்தியுடன் இந்த கடமையை செய்திடல் வேண்டும் என்கிறார். நாகதோஷம் உள்ளவர்கள் நாக சதுர்த்தி திதியன்று போகர் கூறியபடி நாகர் சிலையினை பிரதிஷ்டை செய்து வணங்கி வழிபட்டால் நாகதோஷத்திலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு சீரும் சிறப்புடனும் வாழலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.